சார், இந்த உமைக்கிறன் பாதிப்பு புதுச்சேரியில மேல ஒரு 9 பேருக்கா 11 பேருக்குங்களா சார்? இல்ல ஒண்ணு பாசிட்டிவ் வரல, பாசிட்டிவ் வரல. அதாவது நம்ம வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவா இருந்தா சரிங்க சார், எஸ்ஜின் டெஸ்ட் பண்ணுவோம், எஸ்ஜிங்கிற டெஸ்ட் பண்ணுவோம் சரிங்க சார். அதுல பாசிட்டிவ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ஜீனோம் சீக்வன்ஸ் அனுப்புறோம் பெங்களூருக்கு, அவங்க ரிப்போர்ட் வந்தாதான் வந்து நம்ம ஏன்னா எல்லாமே ஜீனோம் சீக்வன்ஸ் அனுப்புறது கஷ்டம். சரி சரிங்க சார். ஆமா பரவல் வேகம் இருக்கும், அதனால கொஞ்சம் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. சரிங்க சார். ஆனா என்னதான் என்னதான் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தாலும் சரிங்க சார், அந்த மூணு தாங்க முக்கியம். அதாவது இப்ப நம்ம ஸ்டேட்ஸ், பிரிட்டன் இதெல்லாம் வந்து ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். ஆமா சார். ஆனா அங்கெல்லாம் கேஸ் அதிகமா இருக்குது. அதுக்கு காரணமே வந்து இதை ஃபாலோ பண்ணாதுதான், மாஸ்கிங், சோசியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனாலதான் வந்து அங்க கேஸ் அதிகமா போகுது. நம்ம வந்து கேஸ கண்ட்ரோல் பண்ணணும்னா, பரவலை கண்ட்ரோல் பண்ணணும்னா இதுதான் மூல முக்கியம். யாரும் கடைபிடிக்கிறது இல்ல, நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்ல. இப்ப இந்த சுற்றுலா இப்ப வந்து சார், இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் புதுச்சேரியில வந்து அதிகரிக்க வாய்ப்பு அதிகமா உண்டுங்களா? இல்ல அது வந்து இந்தியா ஃபுல்லாவே அதிகரிச்சிருக்கு, அதனால நம்ம இது மட்டும் சொல்ல முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா அந்த வைஷ்ணவி கோயில்ல அவ்வளவு கூட்டம், இதுல காசில அவ்வளவு கூட்டம், அதனால நம்ம இதை மட்டும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. பட் ஜெனரலாவே ஓவராலாவே இந்தியா ஃபுல்லா ஒரு 2 வாரமா கேஸ் அதிகமாயிட்டு இருக்கு. புதுச்சேரியில இருந்து 11 பேர் டெஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்க முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.